ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டெடி பியர் தான் வந்து மேக் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு மெத்தட் வந்து சொல்ல போறேன். இன்னும் கூட நிறைய மெத்தட் இருக்கு, அது வந்து இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். ஓகே, இதுல வந்து சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்கேன், அதையும் நான் சொல்றேன். வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஷாப்பிங் பேக்னு சொல்லுவாங்களா, அந்த இதுல தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கிளாத். நீங்க வந்து நார்மல் வேஸ்ட் கிளாத் என்ன எதிர்னால் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க, நல்லா பாருங்க, ரெண்டா மடிச்சிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்னொரு கிளாத்ல வந்து நான் டெடி பியர் வரைஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து நார்மல் பேப்பர் இருக்குல்ல, ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி பேப்பர்ல வரைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. அத வந்து இந்த மாதிரி அந்த கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, மடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுக்கு மேல வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா டைரக்டா நம்ம வரையறப்ப அந்த அளவு கரெக்டா வராது. சோ அதனாலதான் இந்த மாதிரி பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ஸ்கெட்ச் வச்சு நான் ஃபுல்லா டெடிபியர் மாதிரி வரைஞ்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப ஃபுல்லா அந்த இது விலகிராம பார்த்து கரெக்டா அந்த டெடிபியரை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, மடிச்சு கட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா நீங்க தனித்தனியா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளாத்தா வந்து கட் பண்ணி ரெண்டு கிளாத்தை வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி டபுளா கட் பண்றப்ப வந்து அந்த ரெண்டு இதுமே கரெக்டான சேமான லெவலுக்கு வரணும், விலகிராம பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப சுத்தி இதே மாதிரி கட் பண்ணிட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் இந்த டெடிபியர் மேக் பண்ணும்போது சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா நான் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் புரியும், நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ரெண்டு பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம மடிச்சு கட் பண்ணோம்ல, அதனால ரெண்டு டெடிபியர் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு என்ன மெத்தட்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு டெடிபியர் பீஸை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்கெட்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த டெடிபியர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, லைட்டாக கட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக வந்து ஊசி நூல் எடுத்துட்டு கையில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வந்து நார்மலாக கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், ஏன்னா வந்து எல்லாத்தையும் மிஷின் இருக்காதுல்ல. ஸோ வந்து கையிலே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம், பட் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த டெடிபியர் ஷேப் வந்து நமக்கு மாறிடவே கூடாது. ஸோ கரெக்டாக அந்த டெடிபியர் ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா, ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்போ வந்து நமக்கு அந்த கிளாத் கலர்லயே த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து இந்த பெரட்டி விடுறப்போ வெளியே தெரிஞ்சாலும் அந்த அளவு நமக்கு வந்து தெரியாது. அதுதான் ஒரு மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து இன்னும் நெருக்க நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிருக்கணும், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சென்டர் ஹோல்ஸ் இருக்குல்ல, கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த வழியா நம்ம இதை வந்து பெரட்டி விடணும், திருப்பி விடணும். ஓகேவா? திருப்பி விடுறப்ப இன்னொரு மிஸ்டேக்கும் நான் சொல்கிறேன், என்னன்னா இந்த கை கால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரு காது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குட்டியாகவே வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எனக்கு வந்துருச்சு ஸ்டிச் பண்ணக்கப்புறம். ஸோ வந்து காது கை இதெல்லாம் வரைகிறப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராடாகவே பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது ஸ்டிச் பண்ணோன்னே. இப்போ அந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு நம்ம பரட்டணும்னா. இப்ப பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கூட அந்த விரலை வச்சு காதுக்கு கைக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த விரிவா கிடைக்கும். அதனாலதான் இதுக்கு மேல பண்ண முடியல, விட்டுட்டேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எதுக்குன்னா இந்த மாதிரி காட்டனை வந்து உள்ள ஃபில் பண்ணணும், பின் வழியா வந்து ஃபில் பண்ணணும். அதுக்காகதான் வந்து பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காட்டனை ஃபில் பண்ணிட்டு அந்த காதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு குட்டியாக இருந்தனால. ஸோ இந்த மாதிரி பெண் வச்சு ஏதாவது வச்சு காதுக்கு கைக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உள்ளே போய்க்கிறோம், இல்லைனா காட்டன் அதுக்குள்ளே இல்லைன்னா நல்லா இருக்காது. ஓகே, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லா பக்கமும் காட்டனை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பெண்ணை வச்சு கைக்கு காலுக்கெல்லாம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எடுப்பு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ நீங்கள் வந்து வரைகிறதுக்கு முன்னாடியே பெருசாக வரைஞ்சிட்டிங்கன்னா நல்லது.
ஓகே, ஃபில் பண்ணோன்னு பாருங்க இப்படி தான் இருக்கும். இப்போ பின்னாடி அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பட் அந்த ஒயிட் த்ரெட்னால அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் கிளாத் கலரில் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம வந்து ஹோம்மேடாக என்ன பண்ணாலும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண வராது, பட் என்னால் முடிஞ்சவரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே காட்டனை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சுற்றி வந்து நான் த்ரெட்டை வச்சு நாட் பண்ணிக்க போகிறேன், ஃபுல்லாக சுற்றி நாட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த டெடிபியருக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம நோஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு தான். ஓகே, இந்த மாதிரி நாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு நமக்கு தேவையில்லை, ஒட்டும் போது நல்லா இருக்காது. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டாச்சு, இப்போ இதில் ஃபிட் பண்ணிடலாம். இதை வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் அந்த நோஸில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன், அதாவது ஒரு மாதிரி பிளாக் மார்க் இருக்கும்ல நோஸுக்கு வரைகிற மாதிரி, அதை வந்து நான் மார்க்கர் வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டணும் அப்படின்னாலும் இதில் வந்து ஒட்டிக்கிடலாம், ஓகேவா? பட் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹாட் க்ளூவோ ஃபேவாண்டோ போட்டு நம்ம அந்த நோஸில் வந்து ஃபேஸில் வந்து ஒட்டிடுவோம் நோஸை. இப்போ நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் எடுத்துட்டு பவு மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். அதை வந்து அந்த டெடிபியரோட நெக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும்ல, அதுக்கு வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு ஹாட் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கிடலாம். அந்த சாட்டின் ரிப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே கட் பண்ணிவிட்டு அந்த நெக்கில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை சென்டரில் ஒட்டினோன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டெடிபியருக்கு வந்து கண்ணே வரையல, ஸோ வந்து மார்க்கர் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து கூகுள் ஐஸ் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் பிளாக் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெடிபியர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் மெத்தட் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து டெடிபியர் மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சவளை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க, ஒரு 60 சுத்துக்கிட்ட நல்லா சுற்றிக்கிட்டே. நீங்கள் வந்து கார்ட்போர்ட் கூட எடுத்துகிட்டு சுற்றிக்கோங்க. இப்போ வந்து சுற்றினதை வந்து கையிலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சென்டரில் நாட் பண்ணிக்குவோம், அதாவது நம்ம பாம் பாம்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். பட் வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி சென்டரில் நாட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாம்பாம்க்கு பண்ணுற மாதிரியே சைடு இருக்குல்ல, அந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த ரெண்டு சைடையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ரெண்டு சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எப்படி மேக் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி இன்னொரு இது நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சுத்திட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இது. இப்போ இன்னொரு இதுவும் இதே மாதிரி சுத்தி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பண்ண ரெண்டு இதையுமே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறம் லாஸ்டா செகண்ட் பண்ணது எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு இதை வந்து நான் ஒட்டிக்க போறேன். நம்ம வந்து ஒரேடியா கூட சுத்தி எடுத்துக்கலாம், நான் வந்து ரெண்டு இதாக சுத்தி எடுத்திருக்கேன், அதனாலதான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பாம் பாம் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈஸி தான். ஓகேவா, இந்த டெடிபியர் மேக் பண்ணுறதும் ஈஸி தான் ரொம்ப. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, பெருசாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு. இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம ஒட்டணும். ஸோ ஹாட் க்ளூ போட்டு நான் வந்து ஹாட் க்ளூ போட்டு நம்ம ரெண்டையும் வந்து ஒட்டிக்குவோம், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 30 சுத்துக்கிட்ட கையில் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பாம்பாம் தான் வந்து மேக் பண்ண போகிறோம், குட்டி பாம்பாமா வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 30 சுத்து சுற்றி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு கரெக்டான ஒரு பாம்பாம்பா மேக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பாம்பாம் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கீழே ஒட்டிக்குவோம், அதாவது ரெண்டு பால் ஒட்டினோம்ல அந்த கீழே உள்ள பாலில் வந்து நம்ம ஒட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒட்டுறப்ப நமக்கு வந்து ஒரு கால் ஷேப் கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஒட்டுறோம். ஓகே, இப்போ இதுக்கு பண்ண மாதிரியே நம்ம காதுக்கு கைக்கெலாம் பண்ணணும்.
ஓகே, இப்ப கால் கொட்டின மாதிரியே காதுக்கும் நான் இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், ஒட்டிடுறேன். இப்ப காலுக்கு காதுக்கும் ஒட்டியாச்சு. இப்ப நம்ம எப்படி காலுக்கும் காதுக்கும் ஒட்டினோமோ அதே மாதிரியே சென்டர்ல கைக்கும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பாம்பாம் குட்டியா எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபேஸோட சென்டர்ல ஒட்டிக்கிறேன், நோஸுக்காக ஒட்டிருக்கேன். ஓகே, இப்ப அந்த நோஸ் கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பேப்பர் எடுத்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டு அந்த ரவுண்டை மட்டும் எடுத்துட்டு நோஸுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கும் நம்ம ஒட்டிக்கணும். சோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, நான் சும்மா வந்து வச்சு காட்டியிருக்கேன். ஓகேவா, இப்ப பாருங்க ஒட்டினா ரொம்ப கியூட்டா இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்ம இதுக்கும் நம்ம வந்து பண்ணிட்டேன்னா சூப்பரா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டின் ரிப்பன் தான், அதை வந்து நெக்ல ஒட்டிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சோ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன், இப்ப பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த டெடி பியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா 3 மெத்தட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த மெத்தட் பண்றதுக்கான திங்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. சோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல இன்னும் 2 மெத்தட் போடுறேன். இந்த டெடி பியர் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியாதான் பண்ணிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பெருசா இன்னும் பெருசா வேணும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணல, அதுல வந்து பெருசா வந்து வரைஞ்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். யாருக்காவது கொஞ்சம் பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.